புதுயுகம் வழங்கும் யாவரும் கேளிர் சொல்லரங்கம். நம் முன்னேற்றத்திற்கு துணையாக வருவது எது? கடவுள் துணையா, வாழ்க்கை துணையா, துணிவே துணையா? சென்ற வார தொடர்ச்சி இதோ. வாழ்க்கையில ஒரு கஷ்டம்னு வரும்போது கடவுள் ஆனாலும் சரி, கணவன் ஆனாலும் சரிங்க, ரெண்டு பேருமே ரெண்டாம் பட்சம் தான். கடவுளா இருந்தா என்ன, கணவனா இருந்தா என்னங்க? கஷ்டம் வரும்போது ரெண்டு பேருமே கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. கடவுளை டைவர்ஸ் பண்ண முடியாது. அதுதான் என்ன ஒண்ணுனா, அடுத்து என்ன செய்வோம்னு யோசிப்போம் பாருங்க, ஒரு யோசனை வரும் பாருங்க, அந்த யோசனை தாங்க துணிச்சல். அதுதாங்க வேணும். கடவுளேன்னு உட்காந்துருக்க வேணாம், கணவன் பாத்து பாருன்னு உட்காந்துருக்க வேணாம், அடுத்து என்னன்னு யோசிப்போம் பாருங்க, அந்த யோசனை தாங்க துணிச்சல்னு சொல்றேன். கடவுள் பக்தி கூட பொய்ச்சு போயிடுங்க. எப்படி தெரியுமாங்க? இயற்கை பேரிடர் வரும், வருஷா வருஷம் வரும். வெள்ளம் வந்து வாரிக்கிட்டு போயிடும், சுனாமி வந்து சுருட்டிக்கிட்டு போயிடும், பொருள் சேதம், உயிர் சேதம், இடி மின்னல், பூகம்பம் எல்லாம் நடக்கும். கடவுளை கும்பிடுவோமா? கடவுளே உனக்கு கண் இல்லையா, கடவுளே நீ இருக்கியா? கரிச்சு கொட்டுவோம். நித்தம் நித்தம் கடவுளை கும்பிடுகிறோம் கூட சத்தம் போட்டு சத்தம் போட்டு கதறுவான், கடவுள் இல்லை, அவன் இல்லை, இல்லவே இல்லை, கடவுளை வணங்குறவன் முட்டாள், இப்படி எல்லாம் கத்துவோம். இல்ல ஒரு இன்னொரு விஷயம் என்ன தெரியுமாங்க, கடவுளுக்கு வந்து அவரையே அவரால் காப்பாத்திக்க முடியலங்க. இது யாரு உங்களுக்கு சொன்னா? ஆமாங்க, கடவுளை தூக்கிட்டு போயிடுறாங்க, களவாடிக்கிட்டு போயிடுறாங்க. கடவுள் சிலை திருட்டு, கோயில் நகை கொள்ளை. சிலை திருட்டுன்னு போடுறேன், கடவுளை திருட முடியும், சிலையை தான் திருட முடியும். சிலையில தான் கடவுள் இருக்காங்கன்றீங்க, அப்ப ஒத்துக்கிறீங்கல்ல? அப்ப கடவுள் இருக்கிற கடவுளே காணாம போயிடுறாரு, கடத்திட்டு போயிடுறாங்களே. சரி பாப்போம். கோயில் நகை கொள்ளை, உண்டியல் திருட்டு, கலசம் காணா போயிடுச்சு, தினம் 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 நியூஸ் பேப்பர்ல பாக்குறோம். இதையே திருப்பி கொண்டு வர்றது யார் தெரியுமா? எங்கள் காவல்துறை நண்பன் போலீஸ் அதிகாரி, துணிச்சல் மிகுந்த போலீஸ் அதிகாரி தான் இதையும் திருப்பி கொண்டு வராங்க. கடவுள் காணா போன கடவுளை காப்பாத்தி கொடுக்கறது ஒரு துணிச்சல் மிகுந்த வீரனால தானங்க முடியும். அப்புறம் எங்க இருந்தங்க கடவுள் நம்பிக்கை இருக்கு? அதுவும் போயிட்டு போயிடுதா? அடுத்து கணவன் மனைவி உறவு. ஆரம்பத்துல உனக்கு நான், எனக்கு நீ, நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை, நாம் இருவரும் சேர்ந்தே போவோம் போவோம். ஆரம்பத்துலங்க, ஆரம்பத்துல அப்படியே இனிப்பா இருக்கும், பலாப்பழம் மாதிரி அவ்வளவு இனிப்பா இருக்குங்க. அடுத்து போக போக பாத்தீங்கன்னா பாவக்காயா கசக்கும். எப்ப தெரியுமாங்க? மன கஷ்டம் மன கஷ்டம் எல்லாம் வரும்போது அப்படி கசக்கும். அது ஆரம்பத்துல எப்படி இருக்கும்னா, ஒரு பாட்டு, ஒன்ன பெத்தவளை பார்த்தா கோயிலே கட்டு வேண்டியாத்தா, ஒன்ன பெத்தவளை பார்த்தா கோயிலே கட்டு வேண்டியாத்தா. கொண்டாட்டிய விட மாமியாருக்கு கோயில கட்டிடுவாங்க. ஏன்னா இவ்வளவு அழகான ஒரு பொண்ணை பெத்து கொடுத்துருக்காங்கல்ல, கோயில் கட்டிடணும். கொஞ்ச நாள் ஆகும், மன கஷ்டம் வரும், பண கஷ்டம் வரும், வீட்டுல ஒரே சண்டை சச்சரவு கூச்சல் குழப்பம். அப்ப பாடுவானுங்க பாருங்க பாட்டு, எவண்டி ஒன்ன பெத்தான் 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 பெத்தான், அவன் கையில கிடைச்சா செத்தான் 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 செத்தான். மாமனாருக்கு சமாதி கட்டுவானுங்க. அங்க மாமியாருக்கு கோயிலு, இப்ப கோயில் கட்டுவாங்க, அப்புறம் சமாதி கட்டுவாங்க. இப்படிதான் கல்யாண வாழ்க்கை போயிட்டு இருக்கோம். ஒரு விஷயம் சொல்லட்டுங்க ஐயா, கல்விங்கிறது என்னன்னு தெரியுமாங்க? வெளி விஷயங்களை உள்ள கொண்டு வந்தா அதுக்கு பேர் கல்வி, உள்ள இருக்கிற விஷயம் வெளியில வந்தா அதுக்கு பேர் அறிவு. இந்த அறிவு வந்து வெளியில வர அறிவு செயல்பாட்டுக்கு வருது பாருங்க, அதுதான் துணிச்சல். இந்த அறிவு எப்ப வெளிப்படும்னா, பிரச்சனை வரும்போது வெளிப்படும். அப்ப நாம வந்து துணிச்சல தான் துணையா எடுத்துப்போம். கடவுளே காப்பாத்து, கடவுளே காப்பாத்து, தண்ணிக்குள்ள முழுக போறேன், கடவுளே காப்பாத்து, கடவுளே காப்பாத்து, கடவுள் எங்க வருவாரு? கம்மு விட்டா காப்பாத்துவாரு? கணவனே காப்பாத்து 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 தள்ளி விட்டது அந்த ஆளுதான்.
சரி எப்படி காப்பாத்துவாரு? இதனால ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு மனுஷனுக்கு தான் செய்யக்கூடிய விஷயம் இருக்குல்ல, அதுதாங்க துணிச்சல். கடவுளால் ஆனது கடவுள் செயல், கணவனால் ஆனது கணவன் செயல், என்னால் ஆனதுதாங்க என் செயல், அதுதாங்க என்னோட துணிச்சல். இவ்வளவு பேசுறதுக்கே முதல்ல துணிச்சல் வேணுமேமா. அவங்க சொன்னாங்க கடவுளை பாத்திருக்கீங்களான்ட்டு. எவங்க எவங்க சொன்னாங்க? அந்த பாப்பா சொன்னாங்க கடவுளை நீங்க யாரா பாத்திருக்கீங்களான்னு. நான் பாத்திருக்கேன் ஐயா. அப்படியா? கண்டிப்பா பாத்திருக்கேன். அவங்க வரம் கொடுத்த கடவுளை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. நான் வரமா வந்த என் கணவர் தான் எனக்கு கடவுள் சொன்ன வந்திருக்கேன் ஐயா. கூந்தலுக்கு மனம் இருக்குதா என்னான்ட்டு. கூந்தலுக்கு மனம் இருக்குதோ இல்லையே அதை வித்தா நல்ல பணம் இருக்குது. அதுக்கு வேற ஒரு மனுஷன் வந்து வரம் குடுத்துட்டு போயிருக்கிறாரு. கடவுளை வந்து நேர்ல பாத்துருக்காங்களோ இல்லையோ, நான் நேர்ல பார்த்த என்னுடைய கணவர் தான் கடவுளா இருக்கிறாரு, என் வாழ்க்கைக்கு துணையா இருக்கிறாரு, அவரு தான் எனக்கு உயர்வா இருக்காருன்னு பேச வந்திருக்கேன். இவங்க எல்லாம் வரலாற படிச்சுட்டு வந்து பக்கம் பக்கமா பேசிட்டு இருக்காங்க. வரலாறு படிச்சிட்டு இருக்கவங்க மத்தியில வரலாறு இன்னமும் என்னை படைக்க வச்சிருக்க என்னுடைய கணவர் தாங்க எனக்கு வாழ்க்கைக்கு உயர்வா இருக்கிறாங்க. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்காமல், ஒருவரை ஒருவர் விட்டு பிரியாமல், இருவரும் ஒரே நேரத்தில் ஊர் போய் சேர வேண்டிய ஒத்தையடி பாதையா திருமண வாழ்க்கை. இந்த ரெண்டு மூணு பேருக்கு சொல்லுங்க. வாழ்க்கை துணைங்க மூணு விஷயத்த விட்டு கொடுக்கணும் அவங்களுக்காக. நம்ம தியாகம் பண்ணியே ஆகணும் கண்டிப்பா. வாழ்க்கை துணையா இருக்கிறவங்க மூணு விஷயம் என்ன தெரியுங்களா? விட்டு கொடுக்கணும், அடுத்தது துட்டு கொடுக்கணும், மூணாவது தட்டி கொடுக்கணும். இந்த விட்டு கொடுக்கறதுன்றதே அப்பப்ப கொஞ்சம் ஸ்டக் ஆகும் தான், சில நேரங்கள்ல ஸ்டக் ஆகும், அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். அடுத்தது துட்டு கொடுக்கறதுன்றதே இது செகண்ட்ல வாங்கின பைக் மாதிரி அப்பப்ப ஸ்டக் ஆகும், அப்பயே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். மூணாவதா இருக்கிறதே தட்டி கொடுக்கறது, இது ஆஃபர் மாதிரி ஐயா, இதை பயன்படுத்தினாலே போதும் உயர்ந்த நிலைக்கு அந்த உலகத்தையே நம்மளை திரும்பி பார்க்க வைக்கலாங்க ஐயா. அதனால என் வாழ்க்கைக்கு துணையா இருந்து மிகப்பெரிய உறுதுணையா இருந்து இன்னைக்கு துணிச்சலை கொடுத்துக்கிட்டு கடலும் என் கூட வாழ்ந்துட்டு இருக்க என்னுடைய வாழ்க்கை துணை தான் என்னுடைய முன்னேற்றத்துக்கு காரணம்னு சொல்லி அமர்கிறேன். பெண்ணுக்கு கல்வி இல்லாத தேசமாக இருந்தது ஒரு காலத்தில். அதனாலதான் பெண் கல்வி வேணும்னு பாரதியும் பாரதிதாசனும் பேசினாங்க. மேடைக்கு பேச வருவதற்கு அஞ்சினார்கள், பேச வந்தாங்க. நீங்க பாருங்க என்ன கணீர் கணீர்னு பேசுறாங்க. பேசுறதோடு மட்டுமில்லை, தன் குடும்ப வாழ்க்கையினுடைய உயர்வை இவ்வளவு மகிழ்வாக எடுத்து சொல்லுகிறார்கள் என்றால் வாழ்க்கை துணை நலம் எவ்வளவு நல்லா இருக்கு ஐயா. இந்த தேசத்துல வாழ்றதே ஒரு மிகப்பெரிய துணிச்சல் வேணுங்க ஐயா. ஒரு நாள் இரவு 8 மணிக்கு உங்க பாக்கெட்ல இருக்க மொத்த பணமும் செல்லாம போகலாம். சாபம் மாதிரி சொல்றீங்க. உங்க அக்கௌண்ட்ல பல ஆயிரங்கள் காசு இருந்தாலும் ஒரு 2000த்துக்காக ஏடிஎம் வாசல்ல கால் கடுக்க நிக்கலாம். 100 ரூபாய்க்கு காய்கறி வாங்கிட்டு காசு இல்லாம ஸ்வைப்பிங் கார்டுக்கு லைன்ல கால் கடுக்க நிக்கலாம். பக்கத்து ஸ்டேட்டுக்காரன் தண்ணி கொடுக்காம போலாம். ஒரு பக்கம் நியூட்ரினோ திட்டம், ஹைட்ரோ கார்பன் திட்டம், எந்த திட்டம் வேணாலும் வரலாம். ஆனா இதை எல்லாத்தையும் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு கலகலப்புட்டு படம் பார்த்துட்டு மூணாவது பார்ட் வருமானு கேட்டுட்டு வரோம் பாத்தீங்களா? அந்த துணிச்சல் வேணுமா இல்லையாங்க ஐயா? அதான் எது என்ன நடந்தாலும் சரி செகண்ட் ஷோ போயிருவோம். ஏன் அக்கா சொன்னாங்க 8 டிகிரி முடிச்சேன்னு. எனக்கு ஒரு ஆசைங்க ஐயா, டிகிரி படிச்சு முடிச்சுட்டு ஒரு 4 பேருக்கு காப்பாத்துறோம்னு சொல்லிட்டுங்க ஐயா. ஆனா டிகிரி படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு நம்மளை காப்பாத்துறதுக்கே 4 பேர் வேணும். வழக்கமா 4 பேர் எதுக்கு வேணும்னு சொல்லுவோம், இவர் காப்பாத்துறதுக்கே 4 பேர் வேணுங்கிறாரு. 10 முறை கீழே விழுந்தவனை பூமி முத்தமிட்டு சொன்னது, நீ 9 முறை எழுந்தவன் அல்லவா என்று சொன்ன ஒரு கவிஞன். ஒரு மிகச்சிறப்பான துணிச்சலுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டுங்கய்யா. அடுத்ததா துணிவு. ஒருத்தருடைய துணிவை பத்தி பேச போறேன். தன்னுடைய 94 வயதிலும் இழிகுளத்தின் சூத்திரன் பட்டம் போக்க தன்னுடைய மூத்திரை பகிர்ந்து அடைந்த தலைவருங்க ஐயா அவரு. மாத விடாய் நாள் ஆனாலும் மாத சம்பளம் வாங்கும் பெண்களை உருவாக்கி காட்டியவர் அவரு. யார் தெரியுமாங்க ஐயா? மானத்தை கெடுப்பாரை, அறிவை தடுப்பாரை, மண்ணோடு பெயர் தடுக்கும் கடப்பாறை, தந்தை பெரியாரின் துணிவுதான் இந்த உலகத்திலேயே இருக்கிற மிகப்பெரிய துணிச்சல் நான் பேச வந்திருக்கேங்க ஐயா. ஐயா இன்னொரு முக்கியமான துணிச்சல் இருக்கு, அது எப்படிப்பட்ட துணிச்சல் தெரியுங்களா? உசுப்பேத்துறவங்கிட்ட உம்முன்னு இருக்கணும், கடுப்பேத்துறவங்கிட்ட கம்முன்னு இருக்கணும், அப்பதான் நம்ம வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குன்னு சொல்லி நம்முடைய உயிர்வுக்கு பெரிதும் காரணமா இருப்பது துணிவே துணைன்னு சொல்லி முடிக்கிறேங்க ஐயா. என்ன பிரபாதம் பாருங்க, சொன்னார் பாருங்க, துண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகம் தொழும், அவன் மனக்குகையில் சிறுத்தை எழும்னார் பாரதிதாசன் தந்தை பெரியாரை பற்றி. அந்த அற்புதமான விஷயத்த பெண்களுக்கு வேலைக்கு வேணுங்கிற விஷயத்தை சொல்லிக் கொடுத்த அந்த பெரும் தன்மை ரொம்ப அழகா இருந்தது.
ரொம்ப வாழ்த்துக்கள்ங்க. ஐயா அண்ணா இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா துணிவுதான் துணிவுதான் ரொம்ப துணிச்சலா பேசினா அப்படி சந்தோஷம்தான். அண்ணா பெரியார பத்தி பேசினாரு. ஆனா நிகழ்ச்சி முடிச்சுட்டு வீட்டுக்கு போறப்ப என் புருஷன் மேல எம்புட்டு கண்ணு பட்டுச்சோ தெரியலேன்னு சொல்லிட்டு ஆரத்தி தட்டோட வாசல்ல நிக்கிறாங்க பாத்தீங்களா அந்த மனைவி. அவங்க தாங்க ஐயா ஒவ்வொருத்தரோட உயர்வுக்கும் துணையா வராங்கன்னு சொல்லி, வாழ்க்கை துணை தான் நம் உயர்வுக்கு துணைன்னு சொல்லி பேச வந்திருக்கேங்க ஐயா. திருமணம் ஆயிடுச்சு ஐயா? ஆயிடுச்சு. பாப்பா கட்டாயம் இருக்கு. இல்ல இல்ல ஆரத்தி கட்டாயம் இருக்குன்னு சொல்றேன். எத்தனை பெண்கள் பூமியில் பிறந்தென்ன, தாரம் சத்தியம் அவள் சாமி அவதாரம் சொல்லிட்டு கண்ணதாசன் ஐயா பாடி இருக்காங்க ஐயா. ஐயா தாரம்னு சொல்லுங்களேன். தாரம் தாரம். ஐயோ என்னமா ஐயா பாண்டிச்சேரி பொண்ணு அதனால அந்த புள்ள ரம் பீருன்னு சொல்லுற நினைச்சுக்காதீங்க ஐயா. நான் அத சொல்லலைங்க. நீங்க சொன்னாலும் எனக்கு தெரியாதுமா, கவலை இல்ல விடுங்க. ஐயா தாரம்னு சொல்லும் போது எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுங்களா? இல்ல இல்ல நீங்க பேசாம பேசுங்க. நீங்க நான் பாட்டுக்கு ஆமா ஆமான்னு சொல்லிவிட்டேன். அம்பா போவோம் அதையும் சேர்த்துக்கணுமா? எதிர்கட்சி அப்படித்தான் இருப்பாங்க. நீங்க அடிக்கிற கைதாங்க அணைக்கும். அப்படி சொல்லுங்க ஐயா. கத்தி கத்தி புள்ள பெத்த காலம் போய் கத்திய வச்சு புள்ள பெக்கிற காலம் வந்துருச்சு. நிரூபிக்க ஒரு பெண் அவ வயித்த கிழிச்சுக்க கூட தயாராகிறான்னா அந்த மனைவி தனங்க அந்த கணவனுக்கு தந்தைங்கிற ஒரு அந்தஸ்தை கூட எனக்கு ஏற்படுத்தி கொடுக்குறா. சேர்த்து வச்ச பணத்தை சிக்கனமா செலவு செய்ய பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு செலகணும்னு சொல்லிதாங்க பாடி இருக்காங்க. என்னால நிறுத்த முடியாத அந்த புகைப்பழக்கத்தை கூட என் மனைவி வந்துதான் திருத்தி நிறுத்தினான்னு சொல்லிட்டு ஒபாமா அவர்களே சொல்லியிருக்காங்க ஐயா. நல்லா ஐயா தலை குனிந்து தாலி கட்டி கொள்ளும் பெண் தான் தன்னுடைய கணவனை தலை நிமிர்ந்து நடக்க வைக்கிறாங்க ஐயா. கோழைய கூட வீரனாக்க மதர் டச்சால கூட முடியாது. எப்படிங்க ஐயா மதர் டச்சால கூட முடியாது? மனைவியோட ஃபெதர் டச்சால தாங்க ஐயா முடியும். சரி சரி ஐயா. ஒரு மனைவியால இப்படியும் கூட இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி என்னை ஆச்சரியப்பட வச்சவங்க என்னை பெத்த தாய். எங்க அம்மாவை பத்தி தாங்க நான் பேச வந்திருக்கேன். அதனால முற்றுப்புள்ளி வைக்காம கார்புள்ளிட்டு நன்றி சொல்லி அமர்கிறேன். ஹோம்ஒர்க் பண்ணலன்னு ஒரு டீச்சர் ஒரு பையனை ஏண்டா ஹோம்ஒர்க் பண்ணலன்னு இருக்க அவன் சோகமா சொன்னானா, பண்ணல அப்படின்ட்டா. ஏண்டா உங்க அப்பா எங்க இருக்காரு, உங்க அம்மா எங்க இருக்காங்க? அந்த மிஸ் கேட்டிருக்காங்க, அம்மா ஆஸ்பத்திரியில, அப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல. டீச்சருக்கு அப்படியே பக்குன்றுச்சு. முதல் நீ வீட்டுக்கு போ, வீட்டு பாடத்தை அப்புறம் பார்ப்போம். அவன் போனவுடனே ஹெட்மாஸ்டர் போய் அவங்க அப்பா போலீஸ் ஸ்டேஷன்லையும் அவங்க அம்மா ஆஸ்பத்திரி இருக்காங்கன்னு. ஏம்மா உனக்கு அறிவு இருக்கா? அந்த அம்மா அங்கே நர்ஸாக இருக்குது, அவர் அங்கே போலீஸாக இருக்காரு. அவன் உன்னை ஏமாத்திட்டு ஓடி போயிட்டான். எவ்வளவு ஈஸியாக நம்மளை ஏமாத்துறாங்க பாருங்க. அழகா அப்பாவுக்கு 6 வயசு, எனக்கு 6 வயசு. அழகா சொன்னாங்க, நல்லா இருந்தது. அடுத்து ஐயா இன்னைக்கு வாழ்க்கை துணை இருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னா, இந்த உலகத்துல ஜெயிச்சிட்டு இருக்கவங்க எல்லாருமே 25 வயசுலேருந்து 30 வயசுக்கு மேற்பட்டவங்களா மட்டும்தான் இருப்பாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி யாருமே ஜெயிக்கிறது இல்லையா? இன்னைக்கு 5 வயசு 10 வயசு 15 வயசு பிள்ளைங்க எல்லாம் ஜெயிச்சிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அவங்களுடைய துணிச்சல் மட்டும்தான். ஏன் நம்ம எதுக்கே ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு பாருங்க, 10 வயசு பிள்ளைங்க பேசிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் அவளோட துணிச்சல் மட்டும்தாங்க ஐயா. இன்னைக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாத எத்தனையோ பேர் ஜெயிச்சிட்டு இருக்காங்க, அதுக்கு காரணம் அப்ப அவங்களுக்கு துணையா இருந்தது அவங்களுடைய துணிச்சல் மட்டும்தாங்க ஐயா. இப்ப நம்ம கடவுள்கிட்ட ஒரு விஷயத்துக்காக வேண்டோம், கடவுளே இதுல எப்படியாவது வெற்றி பெற்றணும், நீங்க தான் எனக்கு துணையா இருக்கணும்னு உருகி உருகி வேண்டிட்டு போறோம். ஒருவேளை அந்த விஷயத்துல நான் தோத்து போயிட்டோம்னா அப்ப துணிச்சல் இல்லாதவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்னா, கடவுளுக்கு என் மேல கருணையே இல்ல, கடவுள் நான் எதை வேணா மட்டும் நிறைவேற்றவே மாட்டாரு, கடவுளே இல்ல, கடவுள் கல்லு அப்படின்னு புலம்பிட்டு உட்காந்துருப்பாங்க. இது கூட பரவாயில்ல, இன்னும் எப்படி யோசிப்பாங்கன்னா, கடவுள் கடவுளே நீங்க தந்த இந்த தோல்விய மனநிறைவோட ஏத்துக்கிற, நீங்க தான் எனக்கு இந்த வாழ்க்கையை தந்தீங்க அப்படின்னு ஏத்துக்கிற மனநிலை துணிச்சல் இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அதுவே அந்த இடத்துல துணிச்சல் மிகுந்த ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா எப்படி யோசிப்பாங்கன்னா,
இந்த தோல்வியை தாண்டி இன்னும் ஒரு படி நான் மேல எடுத்து வச்சேனா, எத்தனை நேரம் தோத்தாலும் இதான் சொல்வாங்க, இந்த தோல்வியை தாண்டி இன்னும் ஒரு படி நான் மேல எடுத்து வச்சேனா நான் எப்படி வாழணும்னு ஆசைப்பட்டனோ அப்படி ஒரு வாழ்க்கைய, என்னுடைய எதிர்காலத்தை எப்படி அமைச்சுக்கணும்னு ஆசைப்பட்டனோ அப்படி ஒரு வாழ்க்கைய கடவுள் எனக்கு அமைச்சிருக்காருன்னு கடவுள் மேல நம்பிக்கை வரணும்னாலே துணிச்சல் நான் மட்டும்தாங்க யாவரும். இன்னைக்கு வாழ்க்கை துணையால கைவிடப்பட்ட எத்தனையோ அம்மாக்கள் தன்னுடைய பிள்ளைங்களுக்காக, தன்னுடைய பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், தன்னுடைய பிள்ளைங்களை நல்ல நிலைக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எந்த துணை இல்லைனாலும் இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் அவங்களுடைய துணிச்சலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் மட்டும்தான். அப்படிப்பட்ட அம்மாக்கள்ல என்னுடைய அம்மாக்கள் ஒருத்தவங்க, நாங்க மொத்தம் நாலு பிள்ளைங்க, ஒருத்தவங்க ரெண்டு பேர் இல்ல, நாலு பிள்ளைங்களையும் தனியா கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அவங்களுடைய துணிச்சல் மட்டும்தான். அவங்களோட துணிச்சல்ல எனக்கு கொஞ்சம் இருக்கிறதால தான் அந்த துணிச்சலால அம்மாவுடைய துணிச்சல பத்தி துணிச்சலா பேசலாம்னு வந்திருக்கங்கய்யா. நல்ல பாருங்க, தாயோட பெருமை, கணவனோட பெருமை, மனைவியோட பெருமை, அம்மாவோட பெருமை, அப்பாவோட பெருமை, இத்தனையும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை துணை. துணிவுன்றது ஒரு மனுஷனை நல்ல பாதையும் அணைச்சு போகும், கெட்ட பாதைக்கும் கொண்டுட்டு போகும். வாழ்க்கை துணையால உயர்ந்தவங்களும் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் இழந்து நடுத்தருக்கு வந்தவங்களும் இருக்கிறாங்க. பகவத்கீதை, பைபிள், குரான் இவை எல்லாமே ஒரு மனுஷன் எப்படி நல்ல வழியில வாழணுன்றதையா சொல்லுது. மார்க்கம் அப்படிங்கிறாங்க, மார்க்கம் என்ன வழி, எல்லாமே நல்ல வழிக்கு தான் கூட்டு போகுது. நல்ல வழியில போகும்போதையா மனுஷன் உண்மையாவே வாழ்க்கையில உயர்றான். உதாரணத்துக்கு நான் சங்ககால மன்னர்களை பத்தியே சொல்லுறேன். நம்ம மன்னர்கள் எல்லாருமே துணிவு மிக்கவங்க தான், அவங்களுக்கு வாழ்க்கை துணை இருந்துச்சு. ஆனா தான் உயர்வுக்கு கடவுள் தான் காரணம்னு நினைச்சதுனாலதான் நம்ம நாட்டுல இன்னைக்கு இத்தனை கோயில்கள் இருக்குது ஐயா. தஞ்சை பெரிய கோயிலா இருக்கட்டும், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலா இருக்கட்டும், சிதம்பரம் நடராஜர் கோயிலாக இருக்கட்டும், மாமல்லபுரத்து குடைவரை கோயில்களாக இருக்கட்டும், எல்லாமே இன்னைக்கும் அந்த மன்னர்களோட புகழை சொல்லிக்கிட்டே இருக்குதுயா. வாழ்க்கை துணைன்றது காலத்தால பிரிஞ்சும் போகலாம், மறைஞ்சும் போகலாம், கடைசி வரைக்கும் இவங்க என் கூட தான் இருப்பாங்கன்னு சொல்றதுக்கு எந்த ஒரு உறுதியுமே இல்லையே ஐயா. தோல்வி மேல தோல்வி வந்தா துணிவு கூட தொலைஞ்சு போயிடும் யா. தோல்வி மேல தோல்வி வந்தா துணிவு கூட தொலைஞ்சு போயிடும் யா. அலை மேல் அலை அடிச்சா கற்பாறைகள் கூட நொறுங்கி மண்ணோடு மண்ணா போயிடுதேயா. நம்ம மனசு மட்டும் எவ்வளவுதான் தாங்கும், ஆனா ஒரு மனுஷன் எல்லாத்தையும் இழந்து தனியா வாடும் போதும் கடவுள் மட்டும்தான் கடைசி வரைக்கும் துணையா வருவாங்கன்னு சொல்லதாயா நான் வந்திருக்கேன். சபா 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 ஐயா, இன்னைக்கு மனுஷன் சந்தோஷமா இருக்கிறனு பார்த்தா ரெண்டே ரெண்டு இடம் மட்டும்தான், ஒன்னு அவன் தாயினுடைய கருவறை, இன்னொன்னு கல்லறை. இந்த கருவறையிலிருந்து இறங்கி கல்லறை நோக்கி அவன் பயணிக்கிற போதுதான் தானா ஏறிக்கிட்டே இருக்கிற வயசு, தடுக்கவே முடியாத காலம், கடக்க துடிக்கிற இளமை காலை தடுக்கிற அந்த சமூகம், இத்தனை போராட்டங்களுக்கு மத்தியில தான் வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு சோதனையும் சாதனையா மாத்த இன்னைக்கு பல வெற்றியாளன் உருவாக்கிட்டு வரான்னா அவனுடைய வாழ்க்கைக்கு துணையா வருவது துணிச்சல் மட்டும்தான். சபா சபா. அமெரிக்காவை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஜப்பான்றது மிக சிறிய நாடு. ஒரு முறை அமெரிக்கா ஜப்பான் மீது குண்டு வீசிடுச்சு. இரண்டு அணுகுண்டுகளை தான் நெஞ்சில் தாங்கிய ஜப்பான்ல இன்னும் புல்லு பூண்டு கூட முளைக்கல. இறப்பதற்கு ஒரு நாள் துணிச்சல் வேண்டும், ஆனால் வாழ்வதற்கு ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் வேண்டும் சொல்லிட்டு கப்பல்ல விவசாயம் செஞ்சிட்டு இருக்காங்க ஜப்பான் மக்கள். இன்னைக்கு எந்த பொருள் எடுத்துக்கிட்டோம், மேட் இன் ஜப்பான் வசனம் பொறிக்கப்படாத எந்த ஒரு பொருளுமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஜப்பான் அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா முழுக்க முழுக்க அவங்களுடைய துணிச்சல் மட்டும்தான் காரணம். மாற்றுத்திறனாளின்னு சொன்னாலே கைகால் விளங்காதவன், சாதிக்க முடியாதவன், வலிமை இல்லாதவன் சொல்லிட்டு இருந்த சமுதாயத்துல ஒரு முறை தாண்டனான் கீழே விழுந்தான், ரெண்டாவது முறையும் தாண்டனான் கீழே விழுந்தான், மூணாவது முறையும் தாண்டனான் கீழே விழுந்தான். ஆனா அவன் கீழே விழுந்தப்பலாம் நினைச்ச விஷயம் ஒண்ணு மட்டும்தான், தவறி விழுந்த விதை இந்த மண்ணில் முளைக்கும் பொழுது தடுக்கி விழுந்த நம்மால ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு தமிழகத்திலிருந்து ஒரு இளம் சிங்கம் போய் ஒலிம்பிக்ல தங்கப்பதக்கம் வாங்கி இன்னைக்கு மாரியப்பனை போன்ற பல இளைஞர்கள் இன்னைக்கு சாதிச்சுட்டு வராங்கன்னா முழுக்க முழுக்க அவனுடைய வெற்றிக்கு துணையா வருவது துணிச்சலே என்று கூட தான் வந்திருக்கு. அருமையா இருக்குது. தவறி விழுந்த விதை கூட முளைக்கிறப்ப தடுக்கி விழுந்த நாமையே எந்திரிக்க கூடாது. என்ன அருமையான வார்த்தை பாருங்க. என் பொண்டாட்டி தாங்க எனக்கு தெய்வம். அப்படி போடுங்க. அவ ஒருத்தி தொடர்ந்தா போதும் குரங்குனி மலையை கூட குடுகுடுன்னு ஏற்றுவேன். ஆமாங்க, அந்த தைரியம் அப்படி கூட போஸ்ட் ஆவா உனக்கு தெரியுங்களா. அவ எனக்கு சம்சாரம் மட்டும் இல்ல, என் சத்துணவே அவதான். சத்துணவு? ஆமா, சத்துணவே அவதான். எனக்கு ஏதாவது நடக்கணும்னா ஏதாவது முயற்சி பண்ண அவ சொல்லுவா, மாமா நல்லது எதுனாலதானு பரவாயில்ல, நீ போமாமா கண்டிப்பா நீ ஜெயிப்பான்வா. ஒரு நாள் செல்லமா கூட்டா, மாமா மாமா என்ன சோகமா கூப்பிடுற மாதிரி இல்ல இல்லைங்க, அவ பாணி அது, அது அவ பாணி. என்னம்மா அண்ணன், ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் நீங்க தான் எனக்கு புருஷனா வரணும், நான் தான் உங்களுக்கு பொண்டாட்டியா வரணும்னா. எம்மா
என் மேல உனக்கு அவ்வளவு பாசமா பின்ன இருக்காத பின்ன அப்படின்னு ரெண்டு கைய கட்டியா புடிச்சுக்கிட்டா. புடிச்சுக்கிட்டு ஒரு பாட்டு ஒண்ணு பாடுங்க, பாடுங்க. சேல மேல சேல வச்சு செவத்த பட்டு நூறு வச்சு ஒரு மெச்ச கை புடிச்ச ஒரே ஒரு உத்தமரு இவரு நான் தான். வீரபாண்டி தேரு போல பேரெடுத்த சிங்கந்தான், ராமர் என்ன தர்மர் என்ன மாம மனசு தங்கந்தான், மாமாவே நீ வேணும் ஏழு ஏழு ஜென்மந்தான். ஏழு ஏழு ஜென்மத்துக்கு நான் தான் புருஷனா வரணும்னு சொல்றாளே, அவ என்ன உயர்த்தறதுக்கு எப்படி எல்லாம் பாடுபடுவா கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எத்தனை புடவை எடுத்து கொடுத்தீங்க? அது பல புடவை. முடியாது என்பது மூட நம்பிக்கை, முடியுமான்றது அவநம்பிக்கை, ஆனா முடியும்ன்றதுதான் தன்னம்பிக்கை அப்படின்றதே கொண்டு இலக்கணமா கொண்டு ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்காருங்க. அதாவது நம்ம எல்லாம் ரெண்டு கை ரெண்டு கால் இருந்தே ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறோம், ஆனா கோயம்புத்தூர்ல இருந்து ஒருத்தர் ரெண்டு கையும் ரெண்டு காலும் இல்லாதவரு, ஆனா அவர் போய் கடவுளை கும்பிட்டுட்டு உட்கார்ந்துட்டு இல்ல, அவர் வருவாருன்ட்டு. ஆனா அவரு கையும் காலும் இல்லையே தவிர அவரோட குரலை துணிச்சலா கொண்டு கர்நாடக இசை கத்துக்கிட்டு நம்ம தமிழக அரசு கையாலே கலைமாமணி விருது வாங்கிட்டாரு. நம்ம ஊர்ல விருது வாங்குறதுன்னா என்ன சும்மாவா? நான் கடவுள் படத்துல நீங்க கூட பாத்துருக்கலாம், நான் கடவுள் படத்துல ஒரு சின்ன உருவ மாதிரி காட்டுவாங்க, அந்த உடம்பு மட்டுமே பிண்டம் இருக்கும் தலை இருக்குமே தவிர வேற ஒன்றும் இருக்காது. ஆனா அவர் மாதிரி இருந்த அவர் வந்து எது கடவுள் நம்ம கொடுத்துருக்கிறாரோ அந்த குரல் மூலம் ஜெயிக்கணும்னு சொல்லி கையக்கால பயன்படுத்துற கலைமாமணி விருது சாதாரணமா வாங்க முடியுமா? குரலால் வாங்கியிருக்காருன்னா எத்தனை பெரிய விஷயம். அவரோட துணிச்சல் தாங்க. அதாவது 18வது நூற்றாண்டுல எல்லாம் பெண்கள் அவ்வளவா வெளியே வந்து படிக்க வர மாட்டாங்க, அதுல சாதனை படைக்கிறதுன்னா சொல்லவே வேணாம், வெளியே வந்தாலும் முதல்ல படைக்கவே முடியும் சாதனைய. அதுலயும் ஒரு அம்மையார் என்ன பண்ணாங்கன்னா கதிரியக்க முறைன்றத கண்டுபிடிச்சு அதனால இன்னைக்கு பல பேர் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதாவது அதனால தன்னோட உடல் அழியும்னு தெரியும், அவங்களோட உயிரும் அழிய போகுதுன்னு தெரியும், இருந்தாலும் அதை கண்டுபிடிச்சாங்க இல்லையா. அது மட்டும் இல்லாம அதுலயே இயற்பியல் துறையிலையும் வேதியியல் துறையிலையும் ரெண்டுத்திலையும் சேர்த்து பட்டம் பெற்ற நோபல் பரிசு வாங்கின ஒரே அம்மையார் அவங்கதான்யா, அவங்கதான் மேரி கியூரி அம்மையார். நோபல் பரிசு வரலாற்றிலேயே ரெண்டு முறை நோபல் பரிசு பெற்ற ஒரே பெண்மணி மேரி கியூரி. இன்னைக்கு புத்துநோய் வந்திருக்கக்கூடிய பல பேருடைய வாழ்க்கை மீட்டெடுக்கப்படுதுன்னா அதுக்கு காரணம் அவங்க தான். அவங்க சொன்னாங்க பாருங்க ஒரு வார்த்தை, அந்த அம்மா இறந்தபோது அவர்களுடைய உடம்பு சோதிச்சு பார்த்தாங்களாம், அதீதமான கதிர் இயக்கம் அந்த உடம்பு முழுவதும் பாதிச்சிருந்தான். அது தெரிஞ்சும் கூட அந்த வேலையை அவங்க பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் அழிந்தாலும் பரவாயில்லை, இந்த உலகம் வாழ வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்களால் தான் உலகம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. சொல்லுங்கம்மா. துணிஞ்சவனுக்கு வாழ்க்கை வந்து கரும்பு மாதிரி இருக்கும்யா, ஆனா பயந்தவனுக்கு அது வளைக்க முடியாத இரும்பு. அதனாலதான் துணிவு தான் நம்மள உயர்த்தும் சொல்லி பேச வந்திருக்கேன். துணிவு எங்க பிறக்கிறது? எங்கெல்லாம் ஒரு இனம் அழிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் துணிவு பிறக்கிறது. எங்கெல்லாம் ஒருவருடைய தன்மானம் அமிழ்த்தப்படுகிறதோ அங்கெல்லாம் துணிவு பிறக்கிறது. எங்கெல்லாம் ஒரு நாட்டுடைய கலாச்சாரமும் பண்பாடும் சீரழிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் துணிவு பிறக்கிறது. துணிவோடு சேர்த்து புரட்சியும் பிறக்கிறது. அதே மாதிரி தாங்க ஐயா ஒரு நாட்டில் புரட்சி பிறந்தது. உலக வல்லரசான அமெரிக்காவின் கண்களில் வந்து விரலை விட்டு ஆட்டிய ஒரு குட்டி தேசம் அமெரிக்கா. நான் தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சர்வாதிகாரி நினைச்சுக்கிட்டு இருந்தப்ப ஒரு 21 வயது இளைஞன் அமெரிக்காவை எதிர்த்து குரல் கொடுத்தான், அதனால அவனை சிறையில தூக்கி போட்டாங்க. ஆனா அவன் சலிச்சு போயிடல, ஓஞ்சி போயிடல. அங்கிருந்து ஒரு குறிப்பிட்ட சில பேரோட மலையில போய் பதுங்கி இருந்தான். அமெரிக்கா அவனை கைது செய்வதற்காக 1500 படை வீரர்களை அனுப்பியது. 1500 பேரையும் அங்கிருந்து ஒரு குறிப்பிட்ட சொற்ப வீரர்கள் தன்னுடைய கொரில்லா படை யுத்தத்தின் மூலமா அத்தனை பேரையும் சிறை பிடிச்சாங்க. அப்ப அந்த கூட்டத்துல ஒருத்தன் கேட்டான் தலைவனை பார்த்து, தலைவரே எல்லாத்தையும் போட்டுருவோமா அப்படின்னா, அப்பொழுது அந்த தலைவன் சொன்னான், அனைவரையும் அமர வைத்தான், அத்தனை பேரையும் ஒரு வீர உரையாற்றினான் பாருங்க ஐயா, கியூப விடுதலைக்கான விடுதலை அது, கியூப சுதந்திரத்திற்கான முக்கியத்துவம் அது, அதை உணர்த்தினான். அத்தனை பேரையும் மலையை விட்டு கீழே இறக்கணும். சரியா 1 வருஷம் ஆச்சு, 1500 3000 ஆச்சு, 3000 6000 ஆச்சு. சரியா 1 வருஷம் கழிச்சு அந்த மலையை விட்டு கீழே இறங்கி வரான். ஒட்டுமொத்த கியூப தேசமே அவன் பின்னால நினைக்குது. ஐயா 59 வருஷமா ஒரே அதிபராக கியூபா இருக்காங்க ஐயா தலைவன். அந்த நாட்டுல முக்கியமா கல்வி இலவசங்க ஐயா, அந்த நாட்டுல முக்கியமா படிப்பு இலவசங்க ஐயா, எஜுகேஷன் லோன் அங்க தேவைப்படாது. அந்த தலைவன் யார் தெரியுமா? பிடல் காஸ்ட்ரோ என்ற ஒரு மாபெரும் தலைவன். துணிச்சல் தானங்க ஐயா கியூப விடுதலைக்கு காரணமா இருந்தது ஐயா.
நம்ம இந்தியாவில் 2% பெண்கள் மட்டும்தாங்க ஐயா வாலிபாலு ஃபுட்பாலு கபடி எல்லாம் விளையாடுறாங்க. மீதி 98% பக்கம் பெண்கள் என்ன பண்றாங்க தெரியுமா, ஆம்பளைங்களோட வாழ்க்கையில விளையாடுறாங்க ஐயா. ஐயோ, அதை சமாளி ஏதோ புது விளையாட்டு சொல்லப்படுறாங்க நினைச்சேன். கணவனை அடிப்பதில் இந்திய பெண்களுக்கு 3rd இடம். அது யார் முதல் 2 அடியும்? 3rd இடத்துல இருக்க நம்மளே இந்த பாடுபட்டா முதல் 2 இடத்துல இருக்க உயிரோட இருப்பான நினைக்கிறீங்க? இதே மாதிரி பெண்கள் நம்ம வாழ்க்கையில வளர்றப்ப அவங்களை எதிர்த்து வாழ்றதே ஒரு மிகப்பெரிய துணிச்சல் தானங்க ஐயா. இன்னொரு வகையான துணிச்சல் இருக்குங்க ஐயா, கொஞ்சோண்டு ரத்தம் தாருங்கள், கொஞ்சம் ரத்தம் தாருங்கள், நிறைய சுதந்திரம் தருகிறேன்னு சொன்ன ஒரு தலைவன் யார் தெரியுங்களா? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்ற அந்த மாபெரும் தலைவன். ஒரு தலைவன் ஜெர்மனி போறாரு, யார பாக்குறதுக்கு, உலக சர்வாதாரி ஹிட்லர், சர்வாதிகாரி ஹிட்லரை பாக்குறதுக்கு போறாரு. போய் நிக்கிறாரு, 1/2 மணி நேரம் ஆகுது, 20 நிமிஷம் ஆகுது, ஹிட்லர் வரல, பாதுகாவலர்கள் அவரை நிக்க வச்சிருக்காங்க. உடனே அங்க இருக்க இருக்கையில் அமர்றாரு நேதாஜி, தன்னுடைய பையில இருந்து ஆயுதத்தை எடுக்கிறாரு. என்ன ஆயுதம் தெரியுங்களா? துப்பாக்கியா, கத்தியா? புரட்சியாளனுடைய ஆயுதம் புத்தகம். புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஹிட்லர் மாதிரி மாறு வேஷத்துல ஒருத்தன் வரான், வாங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்றான். நேதாஜி திரும்பி பார்த்துட்டு புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்த 20 நிமிஷம் கழிச்சு இன்னொருத்தன் ஹிட்லர் மாதிரி மாறு வேஷத்துல வரான். நேதாஜி அவனையும் திரும்பி பார்த்துட்டு புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஹிட்லர் வந்து நேதாஜியை தொட்டு கூப்பிடுறாரு, வாங்க சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு எழுந்து வணக்கம் ஹிட்லர் அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி? 2-3 பேர் வந்தாங்க, அவங்களாம் நீங்க அடையாளம் கண்டுபிடிக்கல, நான் தான் ஹிட்லர்னு எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னோடனே நேதாஜி சொன்னாரு, இந்தியாவிலிருந்து வந்திருக்கிற சுபாஷ் சந்திர போஸின் தோள்களில் கை வைக்கக்கூடிய தைரியம் அடால் ஹிட்லருக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொன்னானே, அந்த துணிச்சல் யாருக்குங்க ஐயா வரும்? சபாஷ், சபாஷ், அருமையான வார்த்தை. மகாத்மாவின் துணிவு இந்தியாவிற்கு சுதந்திரமானது. சிறு வயதிலேயே காது கேட்காத வாய் பேசாத பித்தோவானின் துணிவு அவனை மாபெரும் இசை கலைஞனாக்கியது. சிறு வயதிலேயே எலும்புருக்கி நோயால் பாதிக்கப்பட்ட ஜான் கீஸ் என்ப இளைஞனுடைய துணிவு அவனை உலகிற்கு மிக பெரிய பெரிய கவிதைகளை கொடுக்கும் மாபெரும் கவிஞனாக்கியது. ஐயா, ஹைதராபாத் பார்க்கில் ராமோஜி ராம் ஃபிலிம் சிட்டிக்கு போறதுக்கு 20 ரூபாய் காசு இல்லாமல் படுத்துறான் ஒரு இளைஞன். அந்த இளைஞனோட கடினமான உழைப்பு, அவன் வாழ்க்கை மீது கொண்டிருந்த துணிவு இன்னைக்கு அவனை ஒரு கிரிக்கெட் டீமோடைய ஓனரா மாத்திருக்கு. அந்த நடிகர் யார் தெரியுங்களா? ஹிந்தி பாலிவுட் திரையுலகின் ஜாம்பவான் ஷாருக் கான் தானங்க ஐயாது. சாதாரண ரயில் நிலையத்துல ரயில் போறதுக்கும் வர்றதுக்கும் பச்சை கொடியும் சிவப்பு கொடியும் காட்டிட்டு இருந்த ஒரு இளைஞன், அந்த கடைசி ட்ரெயின் அந்த ஊரை விட்டு போகுது, அப்ப சிவப்பு கொடி பச்சை கொடி காட்டி அந்த ட்ரெயினை அனுப்புறதா இல்ல அந்த ட்ரெயின்ல ஏறி போய் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதான்னு யோசிச்சுட்டு இருந்தான் ஒரு 28 வயது இளைஞன். கடைசியா முடிவு பண்ணி அந்த ட்ரெயின்ல ஏறினா இன்னைக்கு உலக பணக்காரர்கள் அவர் ஒருத்தர், இந்தியா என்ற மாபெரும் தேசத்தின் கிரிக்கெட் டீமுடைய கூல் கேப்டன் என்று அழைக்கப்படுற மகேந்திர சிங் தோனியின் துணிவு தானங்க அவர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துச்சு. ஐயா, ஆட்டை வெட்டி இலையில போடுறோம், இலைய வெட்டி ஆட்டுக்கு போடுறோம், திருப்பி ஆட்டை வெட்டி இலையில போடுறோம், இதுதாங்க ஐயா வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில நம்ம துணிவோட செயல்பட்டாதான் சாதிக்க முடியும். துணிவு இல்லாம செஞ்சா எதுவுமே பண்ண முடியாதுங்க ஐயா. உன்னுள் கடல், கடலுள் நீ என்ற பெருமிதத்தோடு எழுந்து நில், இமயம் உன் உச்சிக்கான ஏணி கேட்டு நாணி குனியும் என்று கூறி நம் உயர்வுக்கு பெரிதும் காரணமா இருப்பது துணிவே, துணிவே என்று கூறி இந்த தேசத்தில் ஆண்கள் ஏறு நடை போடட்டும், பெண்கள் வீறு நடை போடட்டும், நம் தேசம் வெற்றி நடை போடட்டும் என்று கூறி விடைபெறுறேங்க ஐயா. வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி துணிச்சலுடன் பேச வந்துட்டேன்னு சொல்லு. ரக்கை வெட்டிய பின்னும் பறக்க துடிக்கும் பறவை போலவும், வளர்ந்த பின்னும் கவலை கொள்ளாமல் ஓடும் பள்ளி போலவும், பட்டினி போட்டாலும் பலம் கொண்ட யானை போலும், கொஞ்சம் நீர் கிடைத்தாலும் நீந்தி போகும் மீன் போலவும், கவனம் சிதறாமல் உன் லட்சியத்தை நோக்கி துணிவுடன் நடைபோடு, வரும் தடங்களை எல்லாம் படிப்படியாக எடைப்போடு, தூற்றோரை விட்டு தள்ளு, தைரியத்தை கையில் எடு, துணிவின் துணையே தெளிவு, மனத்திற்பம், தன்னம்பிக்கை, நோக்கம், உறுதி, கொள்கை, புரிதல், விடாமுயற்சி, அனுபவம், துணிவின் துணையே நம் உயர்வு. உலக வல்லரசு நாடுகளாம் சேர்ந்து தடை பண்ண ஒரு விஷயம் தாங்க அணுகுண்டு சோதனை. அத உலக நாடுகள் எல்லாம் திரும்பி பார்க்க வைத்தவர்தான் நம் பாரதத்தின் முன்னாள் ஜனாதிபதி விஞ்ஞானி ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். 1998 ராஜஸ்தானில் பொக்ரானில் நடத்திய அணுகுண்டு சோதனை, அதை துணிந்து செய்யலன்னா நம்மளோட பலம் வெளிப்படாமலே தான் போயிருக்கும். அந்த வெற்றிக்கு பின்னாலும் துணிவு தானே காரணம். கரணம் தப்பினால் மரணம், கரணம் தப்பினால் மரணம். ஆம்புலன்ஸா இருக்கட்டும், தீயணைப்பு துறையாகவே இருக்கட்டும், ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்ச உடனே அடுத்த 10 நிமிடத்துல சம்பவ இடத்தில் வந்து தன் உயிரை பணைய வைத்து அத்துணி உயிர்களும் காப்பாற்றார்களே, இது அவர்கள் துணிவு இல்லையா? அவர்களை நான் இந்த இடத்தில் தலை வணங்குகிறேன்.
விடியலே இல்லாத தனிமை இருட்டில் கிடக்கிறேன். வெளியே கொட்டும் பனி, உள்ளே கடும் காய்ச்சல். அன்பான மனைவியும் அழகான பிஞ்சு குழந்தைகளும் விட்டுவிட்டு அம்மாவின் மரணத்தை கூட பார்க்க முடியாமல் காஷ்மீரகத்தில் அந்நியரிடம் போராட நம் நாட்டு எல்லையில் ரத்தத்தை வேர்வையாக சிந்திக் கொண்டிருக்கின்றான இராணுவ வீரன். அவன் கடுமையாக துணிச்சலுடன் சமர்ப்பிக்கவில்லை என்றால் நம்மால் இங்கு சுதந்திர காற்றை சுவாசிச்சிருக்க முடியாதுங்க. இந்த துணிச்சல் வேணும். இந்த தலைப்புக்கு என்ன தகுதியான பெண் அவர்கள் தான் என்று கருதுகிறேன். ரொம்ப அழகா பேசுறாங்க. மதத்தையும் ஆன்மீகத்தையும் நம்ம போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். ஆனா பாரதி ரொம்ப தெளிவா சொன்னான், எல்லா மதங்களும் ஆன்மீகத்தை போதிக்கிறது, ஆனால் எந்த ஆன்மீகமும் மதத்தை போதிக்கவில்லை. அதனாலதான் இளைஞர்கள் கொஞ்சம் பயப்படுறீங்க. எனக்கு என்ன ஒரு சிக்கல்னா, நம்ம ஆன்மீகத்தை கையில் எடுக்க நீங்க பயப்படுறீங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க இளைஞர்களே, 40 வயசுக்கு மேல 60 வயசுக்கு மேல ஆன்மீகத்தை தேடி போவது அல்ல ஆன்மீகம். ஏன், எதற்கு, எப்படி என்று கேட்கும் வயசு இருக்கும் பொழுதே தேடி வருவதுதான் ஆன்மீகம். அப்படி நம்ம உள்ள வந்தாதான் இங்க இருக்கிற களையை புடுங்க முடியும், இங்க இருக்கிற பயிரை வளர்த்து எடுக்க முடியும். ஒரு விஷயம், இந்த ஐயா, இந்த மனசு யானை மாதிரி. யானையோட துதிக்கையை நீங்க எங்கேயாச்சும் கவனிச்சிருக்கீங்களா? அது இடது பக்கம் வலது பக்கம் மேல கீழேன்னு ஆட்டிக்கிட்டே இருக்கும். பாகனை போய் பாகன் நிப்பான், மேல உரசும், பக்கத்துல கட்டை இருக்கும், அதை இடிக்கும். அதுக்கு பாகன் ஒரு அழகான டெக்னிக் வச்சிருப்பான். கையில அதோட துதிக்கையில ஒரு உருட்டு கட்டையை கொடுத்துருவான். சில பேர் உலக்கையை கொடுத்துருவான், அது அப்படியே துதிக்கையை நேரா நிற்கும். உலக்கையை எடுத்துட்டீங்க, திரும்ப அந்த பக்கத்து இந்த பக்கத்து ஆட ஆரம்பிச்சிடும். நம் மனம் அப்படிதான், நம் மனம் அதே போன்றதுதான். கடவுள் நம்பிக்கை என்கின்ற உலக்கையை நீங்க கொடுக்கும் பொழுது அது ரொம்ப தெளிவா நிதானமாக இருக்கிறது. அதை உருவி எடுக்கும் பொழுது நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை அயோக்கியத்தனமும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நான் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ட்ரைனிங் போடுவாங்க. டெலிவரி செக்ஷன்ல எனக்கு ஒரு நாள் நைட் டியூட்டி. நான் ஒரு பெண் செவிலியர், என்னுடைய தோழி மருத்துவர், பெண் மருத்துவர் இருக்கும். ஒரு கேஸ், டெலிவரி கேஸ் வராங்க, ஒரு இஸ்லாமிய அம்மா. இப்போ 11 மணி உள்ள வந்துட்டாங்க. பயங்கர பெயின், நார்மல் டெலிவரி ஆகக்கூடிய வாய்ப்பு தான். ஆனால் அந்த பெண் ரொம்ப பெயின் கத்துனாங்க. ஏன்னா அந்த குழந்தையோட வெயிட் அதிகமாக இருந்திருக்கும் போல இருக்கு, அதனால வலி அதிகமாக இருந்துச்சு. மருத்துவர் வந்து டெலிவரி பார்த்துட்ருக்காங்க, என்னோட செவிலியரும் கூட இருக்கிறாங்க, அசிஸ்டன்ட்லாம் இருக்காங்க. நான் அவங்களோட தலைமாட்டில் நிற்கிறேன், எக்யூப்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்கிறேன். அப்போ அவங்களையும் அறியாமல் அவங்க கை என் கையை வந்து பிடிக்குது. நான் கையை பிடிச்சிட்டேன். பிடிச்சிட்டு அவங்க ரொம்ப பெயின்ல கத்தனோன்னே நான் அக்கான்னு சொன்னேன். அக்கா கொஞ்சம் பொறுத்துங்கக்கா, உங்களை பிடிச்ச கடவுளை வேண்டிங்க, அல்லாஹ் வேண்டிங்க, பயப்படாதீங்க, எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு, என்ன அறியாமலே எனக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள் அண்ணாமலையார், அண்ணாமலையாரே அண்ணாமலையாரே நல்லபடியாக அந்த டெலிவரி நடக்கணும்னு என்ன அறியாமலே இயல்பாக எனக்கு அது வருது. அதை அந்த அக்கா கவனிச்சிருக்காங்க போல இருக்கு, ஆனால் எனக்கு தெரியல. குழந்தையும் பிறந்துட்டு பெண் குழந்தை, அவங்க வார்டில் போட்டாச்சு, நான் டியூட்டி பிடிச்சி போயிட்டேன். மறுநாள் திரும்ப வரும்பொழுது அந்த வார்டில் போய் அந்த அக்காவை பார்க்குறேன். அக்கா நல்லா இருக்கீங்களா, உடம்பு எப்படி இருக்கணும்னு அந்த அக்கா திரும்பவும் என் கையை பிடித்து கொண்டு சொன்னார், தம்பி நீங்கள் கும்பிட்டு அண்ணாமலையாரும் நான் கும்பிட்டு அல்லாவும் ரெண்டு பேரையும் காப்பாத்திட்டுன்னு சொன்னார். இந்த மாதிரியான சம்பவங்கள் நடப்பதற்காக இன்னும் எத்தனை கடவுள் வேணாலும் நம்ம கும்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் சார். ஒரு நிமிஷம் நீங்களாம் யோசனை பண்ணி பாருங்க. அதே நான் எவ்வளோ எமர்ஜென்சி கேஸ் ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு போயிருக்கேன், ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போவோம். அப்படி எடுத்துட்டு போகும்போது சார், சிக்னல்ல நின்று பார்ப்பேன் சார், இந்த ஆம்புலன்ஸ் சவுண்டு கேட்டான, இந்த ரோட்டு ஓரமா நிக்கிறவங்கலாம் கிறிஸ்துவரா இருந்தா ஜீசஸ்ன்னு வேண்டிக்கிறாங்க, இஸ்லாமியரா இருந்தா கையை மேல தூக்கி காட்டுறாங்க, இந்துக்கள் கையெடுத்து கும்பிடுறாங்க. என்ன அர்த்தம்? ஆம்புலன்ஸ்ல போற உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்று பிரேயர் பண்ற உள்ளங்கள் இருக்கிற வரைக்கும் ஆன்மீகத்தை எவனாலும் அழிக்க முடியாது சார். நான் கண் கூட பார்த்திருக்கேன். ஏன், நீங்களே அந்த அனுபவம், நீங்க ஆம்புலன்ஸ்ல வண்டி பொழுது ஐயோ உள்ள போறவங்க, அதுவும் குறிப்பா சார் தீபாவளி பொங்கல் அன்னைக்கெல்லாம் நம்ம சந்தோஷமா இருப்போம். அன்னைக்கு யார், அன்னைக்கு ஆம்புலன்ஸ் ரோட்டை கடந்து போகும் பொழுது ஐயோ பண்டிகை நாள் அதுமா இப்படி நடந்து போச்சு, அந்த ஆன்மா நல்லா இருக்கணும், அந்த உசுறு நல்லா இருக்கணும், நம்ம ப்ரேயர் பண்ணதில்லை. அதுதான் ஒழுக்கம், அதுதான் ஆன்மீகம் சார். ஒன்றும் இல்லை, மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் கோயில் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்பயும் இது உண்மையா நடந்த சம்பவம். ஐயாவுடைய நண்பர் மரபின் மைந்தர் முத்தையா வந்து ஒரு பேட்டியில சொல்றாரு சார், ரெண்டு கண்ணு தெரியாத கணவன் மனைவிகள், ரெண்டு பேருக்குமே கண்ணு தெரியாது, மாசம் மாசம் பிரதோஷ வழிபாட்டுக்கு அந்த கோயிலுக்கு வராங்க. ரொம்ப நாளாக வந்துட்டு இருக்காங்க. இப்போ மயிலாப்பூர் கோயிலில் கூட்டம் அதிகமாயிடுச்சு. ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்க, கூட்டத்தில் தடிக்கு கீழே விழுந்துட்டாங்க. இதே மாதிரி ரெகுலராக வரக்கூடிய இன்னொரு நபர் அவங்கள பார்த்து கேட்டிருக்காங்க, ஏமா கண்ணு தான் சரியில்லை, கண்ணு தான் தெரியல, ஏன் கோயிலுக்கு வந்து கஷ்டப்படுறீங்க அப்படின்னு கொஞ்சம் கடுப்புலேயே கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த அம்மாவும் அவரும் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு கண்ணு தெரியாது, நாங்கள் கடவுளை பார்க்க முடியாது, கடவுள் எங்களை பார்ப்பார்ல. இதுதான் கடவுள் நம்பிக்கை. பகுத்து எது வேணாலும் நடக்கட்டுங்கிறது பகுத்தறிவு. எல்லாமே நன்மைக்கே நினைப்பது தான் ஆன்மீக அறிவு. எல்லாமே நன்மை தான். ஒரே விஷயத்தை சொல்றேன் புரிஞ்சு வச்சுக்கிங்க. இந்த ஃப்ளைட்டில் பிளாக் பாக்ஸ்னு ஒன்று இருக்கும். ஒரு ஃப்ளைட்டு கப்பலில் எங்கேயாச்சும் உழாது, கருப்பு பெட்டி தமிழில், எங்கேயாச்சும் விழுந்துட்டுனா முதல்ல அந்த கருப்பு பெட்டியை தேடுவாங்க. ஏன்னா அந்த ஃப்ளைட் எதனால் கீழே விழுந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான தகவல் அதில் பதிவாயிருக்கும். நீங்கள் அந்த கருப்பு பெட்டியை 10 வருஷம் கழித்து கடல்லேருந்து எடுத்தால் கூட, விழுந்த இடத்துலேருந்து 10 வருஷம் கழித்து எடுத்தால் கூட அந்த தகவல் பதிவானது தான்.
அதே மாதிரிதான் நாம் இந்த பூமியில் பிறக்கும் பொழுதே நமக்கான கரும் மையம் இந்த பிரபஞ்சத்தில் விதிக்கப்படுகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது அங்கு பதிவாகிட்டே இருக்கு. இதை விவேகானந்தர் ரொம்ப அழுத்தி சொல்றார், நீ சாமி கும்பிடு கும்பிடாம போ, ஆனால் நல்லதை நினைங்கிறார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் உச்சகட்டமாக சிலை வழிபாட்டை வெளிப்பட்டவர், காளியை கல்கத்தா காளியை வணங்கியவர். ஆனால் அவருடைய சிஷ்யன் விவேகானந்தர் ஞான மார்க்கத்துக்கு போனார், அதற்காக அவர் உருவ வழிபாட்டை பலிக்கவில்லை. அதனால வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது நம்மளுடைய ஒழுக்கமான வாழ்க்கை தான். பாரதி ஒரே ஒரு பாரதியை தான் திரும்ப திரும்ப சொல்ல முடியும். ஏன் தெரியுமா? ஆன்மீகத்துக்குள்ள வா, அதுல உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு உடச்சி பேசு, கம் அண்ட் கிவ் நியூ இன்டர்பிரேஷன். அதனாலதான் பாரதி சொன்னார், வேதம் புதுமை செய்வோம்னா. உனக்கு வேதத்துல தப்பு இருந்தா கண்டுபிடி, அதுக்கு புது விளக்கம் நீ கொடு. ஐயா அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு, திருக்குறள் ஏன் இன்னும் இருக்கு? திருக்குறளுக்கு வள்ளுவர் விளக்க உரை எழுதல, அதுக்கப்புறம் வந்தவங்க கால ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய சிந்தனையும் சேர்த்து எழுதிட்டே போனாங்க. அதைத்தான் இப்போ நம்ம ஆன்மீகத்திலையும் பண்ணணும், வேதங்களிலும் பண்ணணும். நம்மளுடைய சிந்தனையை ஆன்மீகத்துக்குள்ள கொண்டு வந்து எல்லாரும் ஒரு ஒழுக்கமான பாசிட்டிவ் எனர்ஜியான வாழ்க்கையை வாழ்வதற்கு இறை நம்பிக்கையே கை கொடுக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நல்ல ஒரு ஆன்மீக சொற்பொழிவு கேட்கற மாதிரி இருக்கு பாருங்க. இவையெல்லாம் தான் நம்பிக்கை, நம்ம தான் வச்சுக்கிறது. யாரும் கட்டாயப்படுத்த வேண்டியதில்லைங்க. கடவுளை காட்டு, வருவியா போவையா, கடவுளை காப்பாற்ற முடியுமா? கடவுளை காப்பாற்ற முடியாது. கடவுளை காப்பாற்ற முடியுமான்னு பேசுறதுக்கு நமக்கு ஒரு தைரியம் வருது பார்த்தீங்களா, அந்த தைரியத்தை அது கொடுக்க முடியுங்கிறது தான் முக்கியமான ஒண்ணு. அடுத்தது, இன்னைக்கு சுதந்திர போராட்ட வீரர்கள் எத்தனையோ பேர் நமக்காக ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி உயிர் தியாகம் பண்ணி போராடி நமக்கு சுதந்திரத்தை வாங்கி தந்தாங்க. ஒருவேளை அவங்க எல்லாம் இப்படி நினைச்சிருந்தாங்கன்னா, கடவுளே வந்து எல்லாரையும் பாத்துப்பாரு, அவரே வந்து எல்லாத்தையும் முடிச்சிருவாரு, இல்ல எனக்கு வாழ்க்கை துணை சரியிருந்தா மட்டும்தான் என்னால போராட முடியும் அப்படின்னு நினைச்சு அவங்க உட்காந்துருந்தாங்கன்னா, இன்னைக்கு சுதந்திரன்ற ஒரு விஷயமே நமக்கு கிடைச்சிருக்காது. அவங்க நினைச்சதுனா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், மண்டிட்டு வாழ்வதை விட துணிச்சலோடு சாவதே மேல்னு துணிஞ்சு வந்து போராடினாங்க, இன்னைக்கு நமக்கு சுதந்திரத்தை வாங்கி தந்திருக்காங்க. யுவராஜ் சிங் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கிரிக்கெட் பிளேயரு, ஒரே நேரத்துல 6 பால்ல 6 சிக்ஸ் அடிச்சு சாதனை படைச்சவரு. அவருக்கு கேன்சர் நோய் வந்துச்சு அப்படின்றதும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா இன்னைக்கு அவருக்கு அந்த கேன்சர் நோய் இல்லைன்னா அதுக்கு ஒரே காரணம் அவருடைய துணிச்சல் மட்டும்தான். என்னால இந்த நோயிலேருந்து வெளியில வர முடியும், என்னால வெற்றி பெற முடியும் அப்படின்னு துணிஞ்சு வந்து தனக்கு பிடிச்ச கிரிக்கெட் விளையாட்டு அதுலயே தன்னுடைய முழு ஆர்வத்தையும் செலுத்தி செலுத்தி இன்னைக்கு அந்த நோயிலேருந்து வெளியில வந்திருக்காருன்னா, அப்ப அவருக்கு துணையா இருந்தது அவருடைய துணிச்சல் மட்டும்தாங்க. ஐயா, கடந்த மாசம் மார்ச் 14 நம்ம எல்லாரையும் விட்டு மறைஞ்ச ஸ்டீஃபன் ஹாக்கிங், மிகப்பெரிய அறிவியல் அறிஞர் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சவரு. அவர் 1942 பிறந்தாரு. 1963 அப்ப அவருக்கு வயசு 21, ஒரு எலும்பு நோயால பாதிக்கப்பட்டாரு. அமையோட்ராபிக் லேட்ரல் ஸ்கலரோசிஸ் அப்படின்ற நோயால பாதிக்கப்பட்டாரு. அந்த நோய் வந்தவங்களுக்கு கழுத்துக்கு கீழே இருக்கிற எல்லா உறுப்புமே செயலிழந்து போயிடும். இன்னும் கூட சொன்னா அவரால் இமையை மட்டும்தான் அசைக்க முடியும். இமை மட்டும், அந்த அசைகிற இமையை வச்சு கண் உள்ள இருக்கக்கூடிய பாப்பா அதை வச்சுதான் அவர் கணினி மூலமா பேசினார். என்ன ஆச்சரியம் பாருங்க. அவர் இறக்கும் போது அவருக்கு வயசு 76. ஐயா, 1 வருஷம் 1.5 வருஷம் மட்டும்தான் உயிர் வாழ முடியும் எல்லாருமே சொன்னாங்க. இன்னைக்கு 76 வரைக்கும் உயிர் வாழ்ந்து பல சாதனைகளை படைச்சிருக்காருன்னா அதுக்கு காரணம் அவருடைய துணிச்சல் தாங்க. ஐயா, நம்மளுடைய வாழ்வுக்கு துணையா வருவது துணிச்சல் மட்டும்தாங்க. ஐயா, இன்னைக்கு வெற்றி பெற்ற எல்லாத்தையும் போய் உங்களுடைய உயர்வுக்கு துணையா இருப்பது எதுன்னு நம்ம கேட்டோம்னா, வாழ்க்கை துணை இல்லாத ஜெயிச்சவங்க எத்தனையோ பேர் இருக்கலாம், கடவுள் நம்பிக்கை இல்லாத ஜெயிச்சவங்க எத்தனையோ பேர் இருக்கலாம், ஆனா துணிச்சல் இல்லாதவங்க, எனக்கு துணிச்சல் இல்லாதனால தான் நான் ஜெயிச்சேன் யாராலும் ஒருத்தவங்களால சொல்ல முடியுமா? ஐயா, துணிச்சல் இருக்கவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஆகவே நம் வாழ்வின் உயர்வுக்கு துணையாக வருவது துணிச்சல் 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 மட்டுமே. யாவரும் கேளீர் சொல்லரங்கம் அடுத்த வாரமும்.